ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த வேளையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே இரண்டு அல்லது மூன்று பேர் எங்கே கூடினாலும் அங்கே நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தினால நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ள தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தோடு வந்து இறங்கி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். வேதவசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, 133வது சங்கீதத்தில் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாயிருக்கிறது. அங்கே தேவன் ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தையும் அது எர்மோன் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலே இறங்குற பணிக்கு ஒப்பான அபிஷேகத்தையும் கிருபையும் மகிமையும் ஜீவனையும் கர்த்தர் அங்கே கட்டளையிடுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாம் அந்த வேலையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்றுபுரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய தயவிற்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை துதிக்கிற இந்த வேலையில் கர்த்தருடைய கிருபைகள் பெருகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய தயவு பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஹல்லேலூயா! ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வோம், நீர் காட்டும் வழியில் நடப்போம், உம் பாதை ஒன்றே பிடிப்போம் என் அன்பு இயேசுவே. சொல்லுங்க, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாயிருப்பதால் எனக்கு எது கவலை. சொல்லுங்க, கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் இருப்பதால் எனக்கு எது கவலை. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஹல்லேலூயா! ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நன்றி அப்பா. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருந்த வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரே. எல்லாரும் உயர்த்துவோம், ஹல்லேலூயா! பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசர் உண்டு, பயமே இல்லையே. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா! ஆராதனை இயேசுவுக்கே, ஹல்லேலூயா! ஒன் மோர் டைம், ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் குடும்பமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறாரே.
போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஒரு தீர்மானத்தோடு நீ சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆராதனை இயேசுவுக்கே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா ஆராதனை இயேசு உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் கிருபைகளை தந்து வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. குடும்பமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய் தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. இந்த நாளிலும் மத்தேயு 7 நாம் தியானிக்க வேண்டும். மத்தேயு 7 திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 7 நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய காரியம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் அவ்வளோ, ஒவ்வொரு வசனமும் பெரிய பெரிய சத்தியமாக இருக்குது. ஆனால் நமக்கு எல்லாத்தையும் இல்லை, அன்னைக்கு ஆவியானவர் எதை ஞாபகப்படுத்துகிறாரோ அதை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இங்கே வாசிக்கும் பொழுது 7:24-25 வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம் குடும்பத்தை குறித்து, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாம் இந்த வேலையில் நம்ம போ தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருப்பதினால், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படிட்டு இருப்பதினால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை என்றார். ஏன் விழவில்லை? ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த இடத்துல ஆண்டவர் உறுதியான ஒரு வீட்டை குறித்து பேசுகிறார், உறுதியான ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. உபத்திரமே இல்லாமல்ல கர்த்தர் தேடுறதுனால எனக்கு பிரச்சனை வராதுன்னு இல்லை, கர்த்தர் தேடுறதுனால அவர் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா, எந்த உபத்திரம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை மேற்கொள்ளுவேன். இதுதான் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். செங்கடல் வரும், ஆனால் தேவனை தேடுறவங்க செங்கடலை தாண்டுவாங்க. யோர்தான் வரும், யோர்தானை பிளப்பாங்க. எரிகோ வரும், எரிகோவை தகர்ப்பாங்க. தேவனுடைய பிள்ளைங்க வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்தால் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. பகலிலே நில வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்க சொல்றார், உறுதியான ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிறார், உறுதியான ஒரு வாழ்க்கை. பெருமழை வந்து மோதி, அப்போ பெருமழை வந்து செறிந்து, மழை வரும், மேலேருந்து வர விஷயம், பெருமழை, பெருவெள்ளம் வந்து மோதி, அது கீழே இருந்து சைடில் வர்றது, பெருவெள்ளம் வந்து மோதும், காற்று அடிக்கும், அது மிடில் சுற்றி சுற்றி அடிக்கும், காற்று அடிக்கும், அப்போ மேலேருந்து வர பாதிப்பாக இருக்கலாம், கீழே நீரோட்ட முத்த போல் வந்து அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை காற்று மிடில் அடிக்கிற விஷயத்தை போல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வசனம் சொல்லுது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும், மோதுது மோதுது, ஆனால் வசனம் சொல்லுது அது விழவில்லை. ஏனென்றால்
அது கண்மலையின் மேல் தன் அஸ்திபாரத்தை போட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறது. கண்மலையின் மேல அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கணும். கர்த்தர் கிருபை உங்களை ஆசீர்வதிப்பதாக. அப்ப ஆண்டவர் நமக்கு அதை தான் சொல்லித்தரார். கண்மலையின் மேல நீங்க கட்டப்பட்டிருக்கணும். உங்க வாழ்க்கையில வர போராட்டம், பிரச்சனைகள் உங்களை அசைக்க முடியாது. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க சியோன் பர்வதத்தை போல உறுதியா இருப்பாங்களா? சியோன் பர்வதத்தை போல உறுதியா இருப்பாங்களா? அவங்க அசைக்கப்பட முடியாதான், அவங்க அசைக்க முடியாதான். அப்ப கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அசைக்கப்பட்டு போகிற ஜனங்கள் அல்ல, அசைவுறாதிருக்கிற உறுதியான கண்மலையை போல நீங்கள் நிற்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்களா? 125வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல். அப்போ நம்ம வாழ்க்கை ஷேக் ஆகக்கூடாது. என்ன போராட்டம் வந்தாலும், எவ்வளோ குறைவு வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும், எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும், அப்போ உங்க வாழ்க்கை அசைக்கப்படாம உறுதியா இருக்கணும்னா வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் சியோன் பர்வதத்தை போல உறுதியா இருப்பாங்களா? உறுதியா இருக்கணும்னா என்ன செய்யணும்? வசனம் சொல்லுது, ஏனென்றால் அந்த வீடு கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டது. அப்போ உங்களுடைய அஸ்திபாரம் எங்க இருக்குது? கண்மலையின் மேல இருக்குதா? இந்த கண்மலையை குறித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற கண்மலையின், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப அந்த கண்மலை கிறிஸ்து. அப்ப நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல கட்டப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டப்படணும். அவர் தான் கண்மலை. அந்த கண்மலையின் மேல கட்டின மனுஷன், அவனுக்கு பெருமழை வந்து சொரிந்தாலும், பெருவெள்ளம் வந்து மோதினாலும், காற்று வந்து அடித்தாலும், அது விழாது. ஏனென்றால் அது கண்மலையின் மேல கட்டப்பட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட காரியம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வீடு கண்மலையாயிருக்கிற கிறிஸ்துவின் மேல கட்ட வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல. அப்ப ஆண்டவர் சொன்னார், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டணும்னா நாங்க எப்படிங்க கட்டுறதுன்னா, அதுக்குதான் 24வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, 23வது வசனத்துல 24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல கட்டப்பட்ட அந்த வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்ப யாரு நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உங்கள் வீட்டை கட்டணும். உங்கள் வீடு கர்த்தர் சொன்ன மாதிரி இருக்கணும். உங்கள் குடும்பம் கர்த்தர் கட்டளையிட்டபடி இருக்கணும். குடும்ப தலைவர்கள், நீங்கள் கர்த்தர் கட்டளையிட்டபடி, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ, குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்காரோ அப்படி இருக்கணும். குடும்ப துணைவியார் கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்டிருக்கணும். பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்ட, நம்ம வீடே கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும். எல்லாமே, சாப்பிட்றதுலேருந்து, ட்ரெஸ் உடுத்துறதுலேருந்து, வீட்டுக்கு வாங்குகிற பொருள்லேருந்து, எல்லாமே கர்த்தர் சொல்றதா இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் வாங்குறீங்கன்னா ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது வாங்கட்டுமா வேண்டாமான்னு கேளுங்க, வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணுங்க. நிறைய பேர் மேரேஜுக்கு வந்து எங்கள்கிட்ட பேச வரும்போது நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த பையனை உறுதிப்படுத்திட்டீங்களா, இந்த பொண்ணை உறுதிப்படுத்திட்டீங்களா? ஓகே, அப்போ நான் கர்த்தர் உங்களுக்கு எந்த வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்தினார்? வேத வசனத்தை ஆதாரம் சொல்லுங்க. நீங்கள் எந்த வசனத்தை நீங்கள் ஜபிக்கும் பொழுது எந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார்? அதே போல் ப்ரீ கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது கேட்போம், இந்த பையன் தான் கர்த்தர் உறுதிப்படுத்தினாரா, எந்த வார்த்தையை கொடுத்தார்? அப்போ இந்த வார்த்தையை வாங்குங்க, தேவ சித்தத்தின்படி இந்த வார்த்தையை வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க. நிச்சயமாக உறுதியாக இருக்கும், அசைக்கப்படாமல் இருக்கும், ஆனால் பெருமெல்ல வரும், பெருமழை சொரியும், காற்றடிக்கும், ஆனால் விழமாட்டாங்க, அசைக்கப்பட மாட்டாங்க. போராட்டம் வரும், பாடுகள் வரும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் இழந்து போக மாட்டாங்க. கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் சொல்கிறார், கண்மலையின் மேலே, கண்மலையின் மேலே கட்டுறதுனா அவருடைய வார்த்தையின்படி வாழ்றது தான். வேதத்தில் வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷனை ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தில், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். என்ன தெரியுங்களா நடந்தது? கர்த்தர் கட்டளையிட்டபடியே நோவா செய்தான். இதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எபிரேயரில் வாசிக்கிறோம், நோவா காணாதவைகளை குறித்து எச்சரிப்பை பெற்றோம். 11வது அதிகாரத்தில் தேவ எச்சரிப்பை பெற்றோம்,
கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் கட்டளையிட்டபடியே நோவா செய்தான். நோவா செய்து என்ன தெரியுங்களா பண்ணா, தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்து கொண்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன், அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 7 வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், பயபக்தி உள்ளவனாய். வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்ததென்று அவன் தீர்த்து விசுவாசத்தினாலே அவன் என்ன பண்ணுறான், தன் சுதந்திரவாளியோட, தன் பிள்ளைகளோட, தன் மனைவியோட, தன் மருமகள்களோட குடும்பமாய் காக்கப்படுகிறான். ஆமேன். நீதிக்கு சுதந்திரவாளியானான், ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியானான். நீங்கள் பாருங்கள், உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம், பூமி முழுவதும் ஜலம் மூடுது, வானத்திலேருந்து வருது, பூமியிலிருந்து வருது, நீரூற்றுகள் எல்லாம் பிளக்குது, போராட்டம், தண்ணீர் வந்து மோதுது, எல்லாம் எல்லா பக்கத்தும் பிரச்சனை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நோவா குடும்பம் மட்டும் பத்திரமா காக்கப்படுது. காரணம் என்ன? நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தான். ஆதியாகமம் 7 அதிகாரத்தில் வாசித்தோம், கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தான். 5 வசனம், 1 எபிரேயர் 11 அதிகாரத்தில் 7 வசனத்தில் வாசிக்கிறோம், நோவா விசுவாசத்தினாலே காணாதவைகளை குறித்த எச்சரிப்பு வந்தும் கர்த்தர் கற்பித்தபடியே செய்தான், குடும்பத்தை காத்து கொண்டான். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? போராட்டங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது உங்கள் குடும்பம் நிலை நிற்கணுமா? கண்மலையின் மேலே உங்கள் வீடு கட்டப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் கற்பித்தபடியே உங்கள் வீடு இருக்கணும், கர்த்தர் கற்பித்தபடியே உங்கள் வாழ்க்கை இருக்கணும், கர்த்தர் கற்பித்தபடியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்கள் ஆசீர்வாதம் இருக்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மத்தேயு 7 அதிகாரத்தில் 1 வசனம் சொல்லுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி ஆக்காதீங்க. நம்ம மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த அவரால் தாங்க பிரச்சனை, இந்த இவங்களால் தாங்க பிரச்சனை, என் பிள்ளைங்களால் தாங்க பிரச்சனை. இல்லை இல்லை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன தெரியுங்களா? உங்கள் வீடு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கலை. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையின்படி நடக்க உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றே கீழ்ப்படிவோம், இன்றே செயல்படுவோம். ஆண்டவர் உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்னு வார்த்தையை கொடுக்குறாரோ அந்த வார்த்தையில் உங்கள் வீட்டை கட்டுங்க. குடும்ப தலைவர்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நோவா கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் செய்தான், அவனும் அவனுடைய வீடும் கட்டப்பட்டது. நீங்களும் கர்த்தர் கற்பித்தபடியே செய்வீங்களா? உங்கள் வீடை கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டுவீங்களா? அதனால தான் நம்ம பாடணும், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், ஆண்டவரே உம்முடைய பாதை ஒன்றே நான், உம்முடைய பாதம் ஒன்றே பிடிப்பேன், ஆராதனை உமக்கேன்னு நாங்கள் அர்ப்பணித்தோம். நம்ம எல்லாம் சேர்ந்து அர்ப்பணிக்க போகிறோம் இந்த வேளையில். நம்ம எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் கற்பித்தபடியே நாங்கள் செய்கிறோம், ஆண்டவரே நீங்கள் கட்டளையிட்டபடியே செய்கிறோம். நோவா கர்த்தர் கற்பித்தபடியே செய்தான், கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான், அவன் குடும்பம் காக்கப்பட்டது, பெருமழை வந்துச்சு, பெருமழை சொரிந்தது, காற்றடித்தது, ஆனால் அவன் வீடு அசைக்கப்படலை, அவன் வீடு விழுந்து போகலை. ஒரு நேரத்தில் பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருந்தானா? அவனுடைய பேழை, அவனுடைய வீடு எங்கே தெரியுங்களா வந்து இருந்துச்சு? அர்ராத்தேனுங்கிற மலையின் மேலே வந்து நின்றுச்சு, கண்மலையின் மேலே வந்து நிற்குது. கண்மலை ஒரு மலை மேலே வந்து நிற்குது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கண்மலையின் மேலே உங்கள் வீட்டை கட்டுவார். எது வந்தாலும் ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இதுவரைக்கும் ஒருவேளை கர்த்தர் வார்த்தையின்படி வாழாமல் இருந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் கற்பித்தப்பட ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒப்புற வாங்குங்க, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனிமே நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்வோம் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்வோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் மேலே கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை ஆண்டவர் அசைக்கப்படாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது தான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் கர்த்தர் கற்பித்தபடி நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலையை தந்திருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. நன்றி ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? ஆராதனை இயேசுவுக்கே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் அப்பா,
யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறாங்களோ அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. அத்தனை பேரோட வீட்டில் இருக்கிற போராட்டங்களை நீங்க விரட்டுங்க. ஆண்டவரே அவங்க வாழ்க்கை கண்மலையின் மேல கட்டப்பட்டதா இருக்கணும், உறுதியா இருக்கணும், அசைக்கப்படாம இருக்கணும். ஆண்டவரே என்ன சூழ்நிலை வந்தாலும் அவங்க உம்முடைய சமூகத்துல நிலைத்து நிற்கணும், உம்மாலே ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்க என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ற அத்தனை பேரும் வார்த்தையில கர்த்தருடைய ஆண்டவரே வார்த்தையில இவங்க வாழ்க்கையை கட்டுவார்களாக, உம்முடைய வார்த்தையில இவர்கள் நிலைத்து நிற்பார்களாக, உம்முடைய வார்த்தையில இவர்கள் குடும்பத்தை நடத்துவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அசைக்கப்படாதபடி உறுதியாய் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இவங்க குடும்ப வாழ்க்கை அமைவதாக என்று, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த பாடலை பாடி அர்ப்பணிங்க. உங்களுடைய வார்த்தையின்படி வாழ்வோன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தந்து நடத்த வல்லவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஜெபிக்கிற ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனையே, ஆராதனையே. நன்றி ஆண்டவரே. ஆ